ஸோ போன வீடியோவில் நம்ம பைத்தன் எப்படி விண்டோஸில் செட்டப் பண்ணோம், அப்புறம் லினக்ஸில் எப்படி செட்டப் பண்ணோம்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பேசிக் சின்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம் பைத்தனில். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினலுக்கு போய் பைத்தன் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பைத்தனுடைய இன்டர்பிரிட்டருக்கு வந்துட்டோம். ஸோ தி ஃபஸ்ட் செக்ஷன் வந்து ஐடென்டிஃபயர்ஸ் வேரியபிள்ஸ். ஐடென்டிஃபயர்ஸ் வேரியபிள்ஸ்னால் ஒரு பேர் கொடுக்குறோம், அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பேர் வைக்கிறோம், ஏன்னா நம்ம அதை கூப்பிட்டு ரெஃபர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் வேரியபிள் நேம்னு பார்க்குறோன்னா கார். ஸோ இதுக்கு வந்து மாருதின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து வேரியபிள் நேமு. இந்த வேரியபிள் நேமில் மாருதி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணலாம், மாருதின்னு பிரிண்ட் பண்ணுது. ஸோ கார் வந்து வேரியபிள் நேம், அதாவது அது ஒரு ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதாவது ஆல்ஃபபெட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும், அதாவது ஏ டு செட் ஆர் கேபிட்டல் ஏ டு செட், இல்லைன்னா அண்டர் ஸ்கோரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் நம்பர்ஸில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேரியபிள்ஸ் எப்படி நேம் பண்ணோன்னா லோவர் ஆல்ஃபபெட்ஸ், அப்பர் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர், நடுவில் வேணும்னா நம்பர் இருக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்பர் இருக்கக்கூடாது. அதுதான் ஐடென்டிஃபயர்ஸ் இல்லைனா வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் பைத்தனில் ஆல்ரெடி சில வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் கார், இங்கே வந்து பிரிண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பைத்தனில். நம்ம அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேலே யூஸ் பண்ண மாதிரி, அதாவது காருக்கு மாருதி அசைன் பண்ண மாதிரி பிரிண்ட்டுக்கு மாருதின்னு அசைன் பண்ணால் எரர் வரும், இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வரும். ஏன்னா பிரிண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரிசர்வ் இருக்குது. இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது பைத்தனில். ஸோ ரிசர்வ்டான வார்த்தையை வேரியபிள் நேம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேம்ஸ் எப்போவுமே யூனிக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் மல்டிலைன். யூஸ்வலாக ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு லைனை தவிர ரொம்ப லைன்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது நிறைய லைன்ஸ் ஒரே லைனில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குற நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் லாங் லைன் அப்படின்னு. ஸோ மல்டிலைன் கொடுக்கணுன்னா இந்த பேக் ஸ்லாஷ் அப்படின்ற கேரக்டர் கொடுக்கணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ஸ் வந்திருக்கு, அதாவது நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் இங்கே ஒரு பேக் ஸ்லாஷ். ஸோ இங்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ த்ரீ லைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், அது ஒரே லைன் தான், ஆனால் நம்ம எழுதும் போது த்ரீ லைன்ஸாக எழுதியிருக்கோம். ரொம்ப லைன்ஸ்க்கு எழுதணுன்னா நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா எரர் வரும், சின்டாக்ஸ் எரர் வரும். அதனால தான் நம்ம வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறோம். இது வந்து ஏன் இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது பார்க்குறதுக்கு ஃபார்மேட்டடாக க்ளீனாக இருக்கணும். அதனால தான் மல்டிலைன் யூஸ் பண்ணுறோம், அது ஒரு யூசேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இன்டென்டேஷன். இன்டென்டேஷனால் இப்போ நீங்கள் சில வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே நான் வந்து எல்லாம் ஒரே இன்டென்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தூரத்தில் போய் டைப் பண்ணுவேன், சில சமயம் இங்கே போய் டைப் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் இன்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டபுள் இன்டென்ட். ஸோ யூஸ்வலாக பைத்தனில் வந்து இன்டென்டேஷன் வந்து இருக்கும். ஸோ இன்டென்டேஷன் பற்றி போக போக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃபங்க்ஷன்ஸ்,
கிளாஸஸ், ஸோ அங்கே வந்து இண்டென்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் வந்து ஒரு டெவலப்பருக்கு புரிகிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடு எழுதுகிறோன்னா அது மற்றவங்களுக்கு புரியணும், அதாவது அந்த கோடு என்ன பண்ணுது, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஹேஷ், அதாவது பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பவுண்ட் இல்லைன்னா ஹேஷ், இந்த கேரக்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் எ கமெண்ட்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து பைத்தன் வந்து இக்னோர் பண்ணி விட்டுறோம். பார்த்தீங்களா, ஒன்றுமே ஆகலை. ஸோ ஹேஷில் ஆரம்பிக்கிற எந்த லைனும் பைத்தன் வந்து ஒன்றுமே பண்ணாது, அதாவது இக்னோர் பண்ணி விட்றோம், கண்டுக்காது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் மல்டிலைன் கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸ் வந்து 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் மல்டிலைன் கமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மல்டிலைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இதில் இது கமெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கன்னா என்னென்ன டேட்டா டைப்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஏன் பேக் ஸ்லாஷ் என்னென்னு வந்திருக்கேன்னா, இது வந்து நியூ லைன் கேரக்டர்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே நான் டைப் பண்ண உடனே என்டர் அடிச்சிருக்கேன், ஒரு ஒரு என்டரும் நியூ லைன் கேரக்டராக மாறிடும். ஸோ இங்கே ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்குது, இங்கே ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியாது என்டர் வந்து, ஆனால் அவுட்புட்டில் வந்து பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு தெரியும். இது வந்து நியூ லைனாக குறிப்பிடுது. ஸோ கமெண்ட்ஸ் நான் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் எக்ஸிட் பண்ண போகிறேன் பைத்தன்லேருந்து. ஸோ போன வீடியோவில் நம்ம பைத்தன் ஹெச், அதாவது பைத்தனுக்கு ஹெல்ப் பார்த்திங்கன்னா நிறைய அவுட்புட் வருது, அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பைத்தனுக்கு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று, அதாவது ரொம்ப சிம்பிளான தேசிய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஃபைல் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணோன்னா gedit அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு firstprogram.py அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எப்போவுமே பைத்தன் ப்ரோக்ராம் வந்து .py-ல தான் எண்ட் ஆகும், அதாவது எக்ஸ்டென்ஷன். ஸோ அது குத்த உடனே இந்த மாதிரி ஒரு நோட் பேட் ஒன்று ஓப்பன் ஆகும், அங்கே வந்து இதை டைப் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஹேஷ் அப்புறம் நாட், அதாவது எக்ஸ்க்ளமேஷன், ஹேஷும் எக்ஸ்க்ளமேஷனும் யூசர் பின் பைத்தன். இது வந்து பொதுவாக எல்லா பைத்தன் ஃபைல்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லைன் தான் இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் விண்டோஸில். ஸோ இது வந்து விண்டோஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது இது ஒரு MP4 வீடியோ ஃபைல் அப்படின்னா. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா .mp4 அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் இருக்கா. விண்டோஸ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் அது வந்து என்ன ஃபைலுன்னு காட்டும், அதாவது இங்கே வந்து .mp4, அதனால இது வந்து MP4 வீடியோ ஃபைல்னு சொல்லுது. ஸோ இந்த MP4-ஐ நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் பண்ணலாம், அதாவது இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக VLC யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ VLC இல்லாமல் வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ், அதாவது விண்டோஸ் மீடியா பிளேயர், அதாவது ஃபிலிம்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தேன்னா விண்டோஸ் மீடியா பிளேயரில் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி லினக்ஸில் ஒரு ஃபைல், அதாவது எத்தனை ஒரு ஃபைல் இருக்கணும், ஸோ அந்த ஃபைலில் வந்து யார் ஓப்பன் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் லைன்லேயே தெரிவிச்சு விடுறோம். ஸோ இந்த ஃபைலில் வந்து ஒரு பைத்தனுடைய ப்ரோக்ராம் ஃபைல். ஸோ
இதை யார் இன்டர்பிரட் பண்ணோன்னா பைத்தன் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஹேஷ் எக்ஸ்க்ளமேஷன் யூசர் வின் பைத்தன். எதுக்கு யூசர் வின் பைத்தன் ஆனால், போன வீடியோவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பைத்தனை. ஸோ யூஸ்வலாக பைத்தன் வந்து எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் பின் இல்லைனா யூசர் பின் இந்த லொக்கேஷனில் தான் இன்ஸ்டால் ஆகும் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். ஸோ விண்டோஸில் வந்து சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும், அதே மாதிரி லினக்ஸில் வந்து பின் யூசர் பின். நீங்கள் பைத்தன் எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்குறீங்கன்னா விச் பைத்தன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும் யூசர் பின் பைத்தன். அதாவது நான் என்னுடைய பைத்தன் வந்து யூசர் பின் அப்படின்ற லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் வந்து சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து பைத்தன் இருக்கும், அதே மாதிரி தான் இங்கே. இல்லைன்னா வேரியஸ் கமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரியும். பைத்தன் வந்து யூசர் பின் இவ்வளோ லொக்கேஷன்ஸில் வந்து பைத்தன் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஹேஷ் பேங்க்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் இந்த லைன் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் ஃபஸ்ட் லைனில் பைத்தன் ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஸோ இங்கே நான் இங்கே வந்து ஒரு கமெண்ட் என்டர் பண்ணியிருக்கேன், அதாவது திஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அதாவது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பைத்தனோட இன்டர்பிரேட்டரை வந்து இக்னோர் பண்ணிவிடும், அதாவது இதெல்லாம் பார்ஸ் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இத்தனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா பைத்தன் அந்த ப்ரோக்ராமோடைய பேர். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த ஃபைலில் நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்த உடனே இந்த பைத்தன் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கும், அதாவது யூசர் பின் பைத்தன் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த சாஃப்ட்வேருக்கு இந்த கோடெல்லாம் இன்புட்டாக போவோம். ஸோ பைத்தன் சாஃப்ட்வேர் வந்து அதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் பைத்தன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே. ஸோ ஐடென்டிஃபயர்ஸ், ரிசர்வ்ட் வேர்ட்ஸ், மல்டிலைன், இன்டென்டேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட்ஸு, கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பைத்தனுக்கு நம்ம ஒரு கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட் கொடுக்குறோம், அதாவது ப்ரோக்ராம் நேம். இதே மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், அது போக போக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க.